ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை சிம்பிளாக 2 நிமிடத்தில் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய இந்த 3 ஜிமெயில் அக்கௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். இதில் எந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி சிம்பிளாக சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்காக இதில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை செலக்டடாக வைங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு சேஞ்சிங் ப்ராசஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஜிமெயில் அப்ளிகேஷனை கவனிச்சிருப்பீங்க. ஒரு முறை இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட், அடுத்த பேஜில் டாப் ரைட் ஆஃப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அப்ளிகேஷனில் லாகின் ஆகியிருக்கிற உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகும். இந்த ப்ரொஃபைல் பிக்சரை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட், நம்முடைய மொபைல் ஃபோனில் எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் அவைலபிளாக இருக்குமோ எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுமே இந்த பேஜில் ஷோ ஆகும். இதில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு மாற்ற வேண்டுமோ அந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனுக்கு மேல் பக்கம் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு முறை அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட், திரும்பவும் அந்த அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் செய்யலாம். ஓகே, நான் செலக்ட் செய்த என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் டாப் சைடில் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிற மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த கூகுள் அக்கௌண்ட் பேஜில் கீழ்ப்பக்கம் இருக்கிற செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து நெக்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்யலாம். அப்படி ஸ்க்ரோல் செய்யும்போது கீழ்ப்பக்கம் பாஸ்வேர்டு நேமில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த பாஸ்வேர்டு ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த பேஜில் டாப் சைடில் பாஸ்வேர்டு மாற்ற வேண்டிய அக்கௌண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், சேம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் அப்ளை செய்யலாம். நானும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை என்டர் செய்துட்டேன். நெக்ஸ்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜில் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் செய்யலாம். பட் இதில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கட்டும், பட் இந்த பாஸ்வேர்டு உங்களுடைய எந்த ஒரு அக்கௌண்ட்லேயுமே யூஸ் செய்யாத பாஸ்வேர்டாக இருக்கட்டும். பாஸ்வேர்டு குறைந்தது 8 டிஜிட்டுக்கு அதிகம் வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை ஃபஸ்ட் முதல் பாக்ஸில் கிரியேட் செய்யலாம். நெக்ஸ்ட், முதல் பாக்ஸில் கிரியேட் செய்த சேம் அந்த புதிய பாஸ்வேர்டை இந்த செகண்ட் பாக்ஸ்லையும் திரும்ப அப்ளை செய்யலாம். நானும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாக்ஸில் அப்ளை செய்துட்டேன். நெக்ஸ்ட், சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.